ஹலோ, வணக்கம். பொம்மையோட தலையை செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ பொம்மையோட கை, கால், உடம்பெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உடம்பு செய்கிறதுக்கு மொதல் பேப்பரில் பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா துணியில் வெட்டிக்கலாம். ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதை மடித்து வச்சுருக்கேன். ஒரு ரோ தையல் போட்டால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியாது, அதனால் இன்னொரு ரோ தையல் அது பக்கத்துலேயே போட்டிருங்க. Thank you.
இந்த மாதிரி ஒரு கேப் க்ரோஷே பண்ணது பிறகு பொம்மைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் கொடுக்க போகிறோன்னு டிசைட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு போனி டெயில் வர்ற மாதிரி முடி அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா முனால் வந்து ஃபேஸ் ஃப்ரேமிங் பீசஸும் பண்ணணும். அதாவது நீங்கள் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து முடி வரப்போதா இல்லை சைட் பார்ட்டிஷன் எடுத்து வரப்போதா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடியை அட்டாச் பண்ணணும். இப்போ நான் வந்து சைட் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முனால் உள்ள ரோவில் வரிசையாக இந்த பக்கம் வந்து கொஞ்சம் யான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. Thank you.
அவ்வளோதான், பொம்மை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பொம்மை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.